ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பியூட்டிஃபுல் கிராஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் இது போல் வந்துட்டு எல்லாருமே இந்த பொங்கலை ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடி இருப்பீங்க. இந்த ட்ரெஸ் பாக்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் இது போல் வந்துட்டு ஒரு இன்விடேஷன் போல் ஒரு அட்டை எடுத்துகிட்டு சி அனிமல்ஸ், அதாவது இந்த ஃபிஷ்ஷு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நண்டு, அப்புறம் டால்ஃபிஷ், எந்தெந்த அனிமல்ஸ் உங்களுக்குலாம் தெரியுமோ அந்த அனிமல்ஸ்லாமே இப்போ நான் வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி செடி, அப்புறம் ஸ்டார் ஃபிஷ், உங்களுக்கு எது எதுலாம் தெரியுமோ அதெல்லாமே இப்போ வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு இது மேலே அவுட்லைன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இது போல் இன்விடேஷன் இதில் தான் வந்து வரையணும் ஃப்ரெண்ட்ஸ். A4 ஷீட்லலாம் வரையக்கூடாது, அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி தான் கலர் பண்ண போகிறேன். ஸ்டார் ஃபிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர். அதுபோல் உங்களுக்கு இது போல் வந்துட்டு ஒரு 10 கிட்டே நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸ்கெட்ச் பென் இல்லைனா நீங்கள் வந்துட்டு வாட்டர் கலர் இல்லை க்ரையாங்ஸ் கூட யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வைக்கிறதுக்கோசம் கொஞ்சம் லீஃப், அந்த செடியெலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது போல் இதுக்கு வந்துட்டு நான் க்ரீன் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நண்டுலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதுதான் வரைகிறேன். இதுக்கு வந்துட்டு நான் லைட் பிங்க் கொடுக்கலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இது போல் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கோசம் இப்போ நான் வரைஞ்சி காமிச்சேன். இது போல் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது போல் அழகாக வந்துட்டு வரைஞ்சி நான் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி தான் கலர் பண்ணேன். ஓகே, இது வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா தனித்தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இருக்கக்கூடிய எல்லா பீஸுமே வந்துட்டு தனித்தனியாக இது போல் இசுசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாத்தையுமே உங்ககிட்ட கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கொண்டதுக்கு மட்டும் நான் இன்னும் கலர் பண்ணலை, அது மட்டும் நான் இப்போ கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய கலர்ஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். நான் வந்துட்டு இன்னொரு அட்டை பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ப்ளூவும் கொஞ்சம் ஒயிட்டும் எடுத்துருக்கிறேன். நான் வந்துட்டு அக்ரலிக் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ளூவும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தனா நம்மளுக்கு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி கிடைக்கும். அதுக்கோசம் வந்துட்டு நான் அப்படி இப்படி டாட் மாதிரி வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. இப்போ இது கூட வந்துட்டு ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். இது ஜஸ்ட் அப்படியே லைட்டாக ஒன் ட்ராப் வந்து போர் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் லைட்டாக ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷில் வந்துட்டு வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இது ஃபுல்லாமே வந்துட்டு இது போல் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஓவராலாக பெயிண்டிங் பண்ணிட்டேன். ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த சைடில் இருக்கக்கூடிய ஏரியாவுமே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை வந்துட்டு இதில் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்தந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இது போல் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டார் ஃபிஷ் இங்கே
இந்த கிராப் வந்து இங்கே வச்சுக்கலாம். இது வந்துட்டு இங்கே ஓகே. இப்படி தான் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு நான் க்ளூ போட்டு இதெல்லாம் ஒட்ட போகிறேன். ஓகே இது போல் ஃபுல்லாத்தையுமே வந்துட்டு ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஓகே இப்போ வந்துட்டு நான் இது கூட கொஞ்சம் ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா இப்போ வந்துட்டு இந்த ஃபிஷ்லாம் வந்துட்டு ஏர் பபிள் மாதிரி அது போகிறப்ப வரும் பார்த்துருக்கீங்களா, அதுக்கோசம் தான். ஜஸ்ட் 2 or 3 ட்ராப்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு இன்னும் டெக்கரேட்டிவாக வேணும்னா வந்துட்டு இது போல் எக்ஷெல்ஸ் எடுத்திருக்கேன் நான். இது வந்துட்டு நல்லாவே வந்து காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கீழே வந்துட்டு ஜஸ்ட் இது போல் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அது மேலே ஒட்ட போகிறோம். நீங்கள் வந்து எக்ஷெல் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஈவன் வந்துட்டு அந்த ஷீஷெல்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அது யூஸ் பண்ணாலுமே இனிமேல் அழகாக இருக்கும். ஜஸ்ட் இது வந்துட்டு இப்படி இப்படி புட்டு புட்டு இதில் ஒட்ட போகிறோம். ஓகே இப்போ வந்துட்டு இது ஒரு மாச்சிடலாம். இது இன்னுமே வந்துட்டு அழகாக ரொம்ப நாளைக்கு தூசி படியாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது போல் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம கடைகளில் ட்ரெஸ்ஸு, சுடிதார், ஷர்ட், சாரீ எடுக்கும்போது அதுக்கு மேலே வந்து கவர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அந்த ஷீட் தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஓகே இதை வந்துட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி இது வந்துட்டு நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ வந்துட்டு நான் பின் பக்கமாக எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்துட்டு செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டுறேன் இந்த பக்கமும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே கவர் பண்ணிட்டேன். இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு அழகான ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரியே இருக்குது. இது நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.